நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கபடி 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 பாட்டு பாட்டு ஓட பாக்குறா பின்ன திரிஷா குடும்பம் எத்தனைடா டூயட் பாடி ஆடுவா முடியும் பெரிய காமெடியா போயிடுச்சு நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் ரிப்பன் கட்டி புதுசா திரைப்பிழா பண்ண மாதிரி சுத்தி நின்று கை தட்டின்னு இருக்கீங்க இது போயிட்டு எல்லாமே சுத்தி நின்று கை தட்டுவீங்க ஏண்டா கேர்ளி முந்தி எல்லாம் உங்க ஏரியால போய் நின்ற இப்ப அங்க தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு எங்க இடத்துல போக ஆரம்பிச்சிட்டா என்ன சொன்ன என்ன சொன்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னா அண்ணா அது திருக்குறள் நான் மட்டும் நான் தெருல போய் ஊர்ல நான் சொன்னேன் இது எங்க இடம்டா இந்த இடம் அந்த இடம் இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலயும் ஐயா போவாரா என்ன கோலி இவ்வளவு நாள் கும்பலா வந்த இன்னைக்கு தனியா வந்து மாட்டிக்கினியா ராஜா என்னண்ணா சொன்ன அப்படி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருனா எனக்கு கழுத்து சொல்லிக்கு சென்னியா பாத்து சொல்லு முன்னதான் வாழ் நிக்கிறாள் அவன்கிட்ட கேட்டுக்கிடா ஏய் நாகப்பூச்சி மாதிரி நாலு பேர் வரானுடா இல்ல ஆச்சு நாகப்பூச்சா டேய் நில்றா ஏன்டா டூ மச்சா பண்ற நின்னு பேசுறா சாலிடா பெரம்பூர் பெருச்சாலி ஊரிடுவே டேய் ஊருட்டு நாய கனடி கேட்டு பாறா நான் உன் நண்பன் கோலி தோனிக்கலாம் பா நம்ம ஆஃப்னன்ட் என்னடா கோலி நம்ம ஏரியால வந்து பூச்சாண்டி காட்டுறியா யாரா பூச்சாண்டி காட்டுறா பென்சில்ல கிருதா வரைஞ்சின்னு பழைய படம் இல்ல மாதிரி துவைக்காத ஒரு பச்சை கலர் பண்ணு போட்டு நீ ஜபதஸ் காட்டுறியா என்னடா கோலி நம்ம ஏரியால வந்து போக முடியாம அடக்கி ஆண்டு நிக்கிறியா ஆமா நான் ஹிட்லர் சுத்தி நிக்கிற நீங்களா ஜெர்மன் சிட்டிசன் உங்களை நான் அடக்கி ஆடுறேன் என்னால இதையே அடக்க முடியலடா ஏய் வந்த வேலை முடியல அப்ப அடக்கின்னு போ என்ன கோலி வந்த வேலை முடியலன்னு அசிங்கப்படுத்துற இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா ஏன் நீ கேட்க வேண்டியதாண்டா நம்ம இன்னும் ஊரு பிரிட்ஜ் கட்டி கொடுக்க வந்த அரசாங்க ஆபீசராடா வந்த வேலை முடியல அசிங்கப்படுத்துறதுக்கு நம்மளே அசிங்கப்படுத்தாண்டா வந்தோம் டேய் ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ முதட்டுல பாக்கு அடக்கலாம் நாக்குல புயல் அடக்கலாம் ஏன் காது ஓரத்துல பீடி கூட அடக்கலாம் ஆனா இதை மட்டும் அடக்கவே முடியாது கண்ணு இது நீ நாளை காலில தெரிஞ்சுப்பேன் கடும் கபடி போட்டி நடக்கிறது இதோ முதலாவதாக கொண்டைக்கடலை அணியினர் களமிறங்குகின்றனர் அடுத்தபடியாக களமிறங்க போவது கோலி கபடி அணியினர் எங்கடா உங்க கேப்டன் டைட்டானிக் கப்பல் ஓட்டு போயிருக்காரு ஏய்
மாவன மாட்டனிங்க சாதாரண பண்ணுங்க ஜாகிரதா ஏய் சாதாரண மாட்டா சேய் குளி தருவியாடா ஏய் டேய் 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 நித்திரா நித்திரா நான்சென்ஸ்னா கேம் மேல கேங் வரா நீ அம்பையரா சாலமன் பாப்பையா வா டைட்டில் சொல்லுகிற அப்படியே போட்டனா உன் சண்டைதானே வெல்ல வெச்சுக்கோ இல்ல மேட்சை கேன்சல் பண்ணிருவேன் டோடா மேட்சை கேன்சல் பண்ணிட்டு எங்க மேட்டிஸ் கோரர் போடு ரொம்ப கலாய்க்காத கேம் ஸ்டார்ட் ஆக போகுது மாவன வட்டம் கோலி குயில தள்ளிலம்பா என் கையில மாட்டனு வெச்சுக்கோ மாவன கோலிய வச்சிருவேன் அம்மா இப்ப ரைடு போக கூடாதுடா டேய் நாயே கொசு கடின் தோளை தட்டன உடனே ரைடுன்ட்டியா என்ன கோலி எங்க போய் இருந்தா வந்துட்டியா பாத்தே அவ்வளவு சீரம் கேக்குறானே அது நிக்கறானே ஈர் குச்சி டீ-ஷர்ட் நல்லாதான் நான் சித்துவா பையன் எடுத்து கொடுத்துட்டான் அந்த நாய் இந்த மஞ்சள் கலர் டீ-ஷர்ட்ட போட்னி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாக்கு போய் சுத்திနေறது அவங்கிட்ட புடிங்கி போன வரதுக்குள்ள எனக்கு பூசாரி பெரிய சண்டை ஆயி போச்சுடா டேய் இப்ப யாரா என்ட்ரி அவன் வாயில விசில் வச்சிருக்கானா இல்ல லாலிபாப் வச்சிருக்கானா அதை போட்டு அந்த சப்பு சாப்பிடறான் அவங்களா இதோ முதலாவதாக கொண்டைக்கடலை அணி தலைவர் ரைடு வர போகிறார் என்ன கோலி ரைடு வராங்களாமே வீட்டுல வச்சிருந்த பலன பலன சீட் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டியா டேய் நாயே அவன் என்ன போலீஸா சீடி ரைடு வரதுக்கு கபடி ரைடு எதுனே தெரியாம இத்தனை வருஷமா டீம்ல வாய்ஸ் கேப்டன் வந்திருக்கான் ஆரம்பத்துல டென்ஷன் பண்ணாத ஓரமா போய் நில்றா பெரட்டுதுரா காலங்கத்தால கபடி மேட்ச் இப்படி ஒரு கருமத்தை பண்ண நான் யாரா நான் தான் நீ தான் ஏற ஊடு ஏற ஊடுன்னு சொன்னல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற அப்படி விட்டுட்டேன் ரெண்டா தடவை விட்டான்டா இதான் சாகுன்னு டேய் நாயே நான் என்ன சொன்ன நீ என்னடா பண்ணி வச்சிருக்க பண்ணுவாயா பண்றதையும் பண்ணிட்டு ஏன் மேல பழி போடுறியா இங்க இருந்தா நாங்க எல்லாரும் மயக்கம் போட்டு வந்துடும் போல அங்க போய் கபடி விளையாடு போ நாயே பண்ணிவாயா அங்க போய் ஆடுறானா இங்க கட்டத்துக்கு நம்ம கிட்ட கபடி ஆடுறத பாக்குறாங்க போடா போ அங்க விளையாடு போ டேய் பெர்ச்சாலி அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க அவுட் பண்றானா இங்கிலீஷ் ரைம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கபடி கபடி போடா கபடி 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 ஒரு வாரம் தா கூட கபடி ஆ ஐ வாட் யூ ஆர் லுக்கிங் சில்ட்ரன் ஐ பாடுறா ₹1 ரூபாய்க்கு ஆசை போட்டு குனிஞ்சு அவுட் ஆயிட்டான் டேய் உங்கலாம் வச்சு நான் கபடி ஆட ஆடவே முடியாதுடா டேய் அப்ப ஒன்னு பண்ணலாம் வெளியில மொத்தமா குரூப்பா போய் ஓரமா உட்கார்ந்து சீட் ஆட்டு வரலாம் ஆடலாம் நீ முதல்ல போ பட்டாணி பருப்பு குடுகள்லாம் வெறுப்பு ஏய் பட்டாணி மாட்டா ஏய் உசார உசார வெறுப்பு பல் தேய்க்க மாட்டான் கிட்ட போனா மயக்கம் வரும் ஏய் ஏய் உசார உசார செயின் போடு செயின் போடு செயின் போடு டேய் என்னடா நாங்க என்ன மல்லி கடை வச்சிருக்கோம் பட்டாணி பருப்பு காபி தூள் சக்கரலாம் கேட்டுட்டு இருக்க நான் ஏ கபடி கபடினு சொல்றா கபடி 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 மூச்சுடாத மூச்சுடாத ஹலோ கபடி எல்லாம் இங்க கிடைக்காது கடைக்கு போய் சாப்பிடலாம் வா அவுட்டான பெச்சாலி உள்ள வந்ததுனால கோலி அன்னைக்கு 2 பாயிண்ட் மைனஸ் சாணிந்தாரா அந்த பன்னிவாயை மூஞ்சில அடிச்சற அவுட்டான வெளிய நிக்காம உள்ள வந்து 2 பாயிண்ட் மைனஸ் ஆர பண்ணிட்டு போயிட்டான் கோலி நான் போறேன் டேய் இப்போ வேணா தள்ளுகா தட்டிது போனா லபகுன்னு மாட்டிப்ப எதிர்கா தட்டிம்போது நானே அம்ச்சி வைக்கிறேன் இல்லப்பா ரைடு போறேன்னு சொல்லல வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் ஏண்டா செல்ல அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா இல்லப்பா பேரப்பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்க்குது போய் கூட்டிட்டு வரணும் எல்ட் நாயே காலையில சொன்ன சின்ன பசங்க விளையாட நீ வராதடான்னு ட்ரவுசரும் பண்ணி நல்லா நெருத்து மாட்டினே இப்ப ரைடு போக மாட்டேன் நான் யார் அம்ச்சி வைக்கிறது நான் போறேன்டா கோலி இப்போ நீ வாய் திறந்தியா போயிட்டு வாடா யா சிங்கடி கபடி என்னடா இது கபாடி நாய்டால் பாடின்ற கபடி கபாடி கபடி கபாடி போடி கபாடி 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 டேய் இருக்குச்சு போண்டா ரைடு வரா போலாட் வேகனா போய் ஒளிஞ்சிரலாம் டேய் வந்துடா டேய் இவ காஞ்சி போன கருவாடு மார்கா இவனை போய் கண்ண எடுத்து சண்டை எடுக்கறான் டேய் வந்துடா இருக்குச்சு டேய் இருக்குச்சு வந்துடா டேய் கபடி
டேய் நீ குழு ஜோரம் வந்த மாதிரி நடுங்கிட்டு பின்னாடியே வந்து எல்லாரும் பிடிச்சியே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எப்போ நீ அழுக்கு ஜம்மு காலத்து மேல நம்பிக்கை வச்சியா அப்பவே மானே நீ தோத்துட்டடா டேய் கோலி மூச்சு விட்டுட்டு அடி அம்பேல்ச்சு ஏ கோலி பஞ்சு டயலாக் பேசுறன்னு சொல்லி பரிசு விட்டுட்டியே பரிசு பண்ணடா பண்ணடா பாட்டா போட டான்ஸ் ஆடலாம் கையிலே பபிள் கா முட்றனா நீ கண்டிப்பா நம்ம நாட்டுக்காரனா இருக்க மாட்டே வெளிநாட்டுக்காரனா தான இருப்ப ஏண்டா டேய் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வரணும்னா பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா வாங்கணும் இந்த ஊருக்கு வந்தா எந்த ஹோட்டல்ல தங்குவான் எவ்வளவு செலவாகும் இதெல்லாம் யோசிக்காம இந்த சப்ப பாட்டு அடிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வரணும்ன்றியே இவன் அடிக்கு ஒரு அரகல் போதாடா போய் கோவில் வாசல்ல இருந்த கொளத்தங்கர வாசல் வரைக்கும் 32 கோல பண்ணிருக்கண்டா டேய் கொளத்தங்கரே கோயில் உள்ள தான் இருக்குது ஐயர் வாங்கி குட்ட ஐயர் மீன்லாம் சாவடிச்சிட்டு கோல பண்ணனும் போய் சொல்லு சுத்ரே நீ அங்க பாருங்க மூத்து பாண்டியோட ஆள் வர கொஞ்சம் கிட்ட நம்ம மாட்டணும் நம்ம ரெண்டு பேரியமே கொன்னு போட்டுருவோம் இது ஆளா ஏண்டி 6 கிலோ தோல் தான் தொங்கிட்டு வருது இதோ பார் நான் மதுரைக்கு வந்தது மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பார்க்க தான் ஆனா நான் பார்க்க வேண்டிய தாவணி அது இல்ல இதுதான் கருமம் கை நீட்டினா சீரம் கூடண்டி காக்கா அசிங்கம் பண்ணிட்டு போயிடுச்சு பார் நான் பார்க்கறேன் ஓ கோடிதான் யாரா நீ தப்பு 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 நான் சொல்ல தகுறோம் குடுப்பா டேய் என்கிட்ட 100 பவுன் நகை எடுத்துட்டு போ திரும்ப வாங்கிப்ப என்கிட்ட 100 மூட்டை அரிசி எடுத்துட்டு போ திரும்ப வாங்கிப்ப நீ திருப்பி வாங்குறது நான் ஏன்டா திருப்பி போறே நீயே வெச்சுக்கோ டேய் நான் திரும்ப வாங்கிப்பேன்னு சொன்னது உன்கிட்ட இருந்தலடா கடையில இருந்து ஏய் ஐயா கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போ திரும்பி சம்பாதிச்சுடுவாரு ஆமா இவர் பெரிய ராகுல் டிராவிட் 8 செகண்ட் ஆட் பண்ணாருனா 10 15 லட்சம் சம்பாதிச்சுடுவாரு டேய் ஊர்ல ஆடு மேய இவங்க எல்லாம் யாரா இவ்வளவு பணம் குடுக்குறா டேய் யாரா அவ அவ என்னோட சாமிடா நான் அவளை இழுத்துட்டு போற தேருடா நான் ஸ்கூல்ல அம்மன் வேஷம் போட்டேன் அத பார்த்துட்டு அண்ணையில இருந்து சாமி சாமின்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் டேய் நீ யாருடா என் ஊர்லயே பூந்து என் கையில பப்பிள் காம் ஒட்டி என் டோர்லிங்க தூக்கிட்டு போற டேய்
இது முத்துப்பாண்டி கோட்டடி. எது கோட்டையா? ஏன்டா ஊரை சுத்தி ஒரே மைதானம் மாதிரி இது. நைட்ல உட்கார்ந்து லெமன் ரைஸ் சாப்பிடலாம் பார்த்தா ஒரு மரம் கூட இல்லையாடா. தப்பு 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 தப்பு. அது நீ சொல்ல கூடாது, நீ சொல்ல கூடாது. ஒண்ணே எல்லார மாதிரி சாதாரணமா கிள்ள கூடாது. காட்டு மிராண்டி தனமா சாடு. யாராவது கிட்ட வந்தீங்க சூடு கோட்டை தேய்ச்சி இவ கழுத்துல சூடு வச்சிருவாங்க. டேய் செல்லடா, ஏ செல்லடா அது. போடி போடி விட்டு விட்டு. டேய் அவன் வேட்டி அவுக்கு சொல்லு. எதுக்கு வேஸ்ட் அவுக்குனா? ஆ பழைய சோர் புரிஞ்சு வத்தல் காய போறதுக்கு அவுக்கு சொல்லு. டேய் அவரேடா. அவுக்குடா அவுக்குடா. அவுத்துடா அவுத்துடா. ஏய் செல்ல சொல்லு. விட்டு 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 விட்டு. எங்க ரெண்டு பேர் செருப்பு தவிர மத்த எல்லா செருப்பு கைட்டால போட சொல்லு. போறீடா. போட சொல்லு சீக்கிரம். ஆ போட. அங்க போய் வரட்ட ஒரு செருப்பு தான் போறான். போறா சீக்கிரம். போடா. எல்லா செருப்பு மூட்டை கட்டி வண்டில போட சொல்லு. நானே கட்ட நானே கட்ட. டேய் சீக்கிரம். டேய் டூருக்கு புள்ளாதரையா கட்டற? கலரினா இருக்கற சீரை கட்டி போறா. இப்ப எதுக்காக செருப்பு மூட்டை கட்டி வண்டில படுத்துனீங்க? அடிக்கிற வெயில்ல வெறும் கால்ல ஓடி வந்து நம்மள எப்படி புடிறே நானும் பாக்குறேன். போட்டோ போட்டோ. ஏய் ஜலத்தை விட்டு விட்டு. டேய் யாரா கிட்ட வந்தீங்க? இவனு சூடு வச்சிருவேன். நீ போய் வண்டில உட்கார் போ. வாள தள்ளி போ சொல்லு. டேய் தள்ளி போடா. தள்ளி போ சொல்லு. தள்ளி போடா. வாள வண்டி தள்ள சொல்லு. வண்டி தள்ளிடா. சீர வண்டி தள்ள சொல்லு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்து வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ நீயோ யார் அறிவார்த்தாலும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார்? வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்து வெல்லு வா. இத எங்க ஊர் டைட் ஹவுஸ். நான் லைட் ஹவுஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதானே டைட் ஹவுஸ். எங்க ஊர் பேர்ஸ் நைட் குடிக்க போய் டைட் ஆயிடுவானுங்க. அப்ப ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரியாம முடிப்பானுங்களா? அப்ப இந்த சிக்னல் போட்டு காட்டுவோம். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துருவானுங்க. ஹாய் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் சிக்னல். வா எவ்வளவு ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசுறீங்க. நீங்க எம்எம்ஃபிலா? எம்ஃபிலா? பேனாக ரீஃபில் வாங்கறதே வக்க இல்ல. என்ன போய் எம்ஃபிலா கரண்ட் பில்லான் கேட்டுட்டு இருக்க? ஆமா அதுனா கையில காயிதம் பொறுக்கி மாதிரி ஒரு கேரி பேக். ஓஹோ இத கேக்குறீங்களா? அந்த முத்துபாண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது காரணமே இதுதான். நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லனா இந்த டிக்கெட் அவங்க எங்கிட்ட இருந்து புடுங்கி இருப்பாங்க. கவலைப்படாத, உன்னை பத்திரமா ஏர்போர்ட் கூட்டி போய் விட வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா என்ன ஃளைட்ல போற? மேடி இதுல மச்சி நேதி இது. இப்படி ஒரு ஃளைட் பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது ஃளைட் டிக்கெட் இல்ல, மச்சி படம் போறதுக்காக சினிமா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். சண்டாலி நீ எங்க துபாய் தான் போற? உன்னை கஷ்டப்பட்டு அம்ச்சி வச்சிட்டு ஒரு ரெண்டு மாசம் கூட போன்ல கனெக்ஷன் வச்சீன்னு என் தம்பிக்கு ஒரு வெல்டர் வேலையோ இல்ல ஃபிட்டர் வேலையோ வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா இப்படி என் கனவுல காலை விட்டு கலாஸ்தேடி. மதுரையில யாரு கையில பபுல் காம் ஒட்டினு வந்தா தெரியுமா? தெரியுண்டா, மதுரை முத்து பாண்டி. அவன் சாதாரண பாண்டி இல்ல. பின்னா சீவல பெரிய பாண்டியா? மதுரை முடியாண்டி விலாசுக்கு கவுச்சு சப்ளை பண்ற பாண்டி அவன். அது மட்டும் இல்லடா கோலி, இனிமே நம்ம குரூப்ல இருந்து போற யாருக்குமே முனியாண்டி விலாஸ்ல முட்டை பரோட்டாவே குடுக்கறது இல்லன்னு சங்கத்துல பேசி முடிவு பண்ணிட்டானுங்கடா. ஆமா பெரிய அரசு ஊழியர் சங்கம் அவனுக்கு முடிவு பண்ணிட்டு அதோட ஹைகோர்ட்ல தான் அப்பீல் பண்றதுக்கு. டேய் அரை கிலோ மைதா மாவு கொடுத்தா எங்க ஆயாவை சுட்டார போகுது. கோலி அப்ளைட் பிரியாணி கேட்டேன் கோலி, பின்னால சூடு வச்சுட்டான். டேய் நாயே உன்னை யாரும் அந்த இடத்த காட்ட சொன்னது? ஓவரா அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டா உனக்கு சூடு போடாம பின்ன ஏன முடியல மோரம் செஞ்சா போடுவாங்க. கோலி தன்னாட்டுல பேசாத, உன்னை தேடியே எல்லாரும் ஜனங்க வந்திருக்காங்க. டேய் அது பெரிய பாலம் கூழ் ஊத்துறது போறது கூட்டமா இருக்கும்டா. அவனு ஊர்ல இருந்த ஒரு லாரி ஜனம் இல்ல கோலி, அந்த ஊர் ஜனங்க செருப்பெல்லாம் டோக்கன் கூட போடாம எல்லா செருப்பையும் மூட்டை கட்டி தூக்கினு வந்துட்டேல வெயில தாளாம கால்ல ஈர துணியை கட்டிக்கினு நடந்து வராங்க கோபி. டேய் பெருச்சாலி என்னன்னா சரி, நாளைக்கு இந்த பொண்ணு மச்சி போட மேட்னி ஷோக்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. டேய் பருப்பு அந்த போன்ல எடுத்துட்டு வா. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுங்க. நான் நாளைக்கு இவ்வளோ சினிமா கொண்டு போகும்போது தேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறாங்க, என்ன நம்பர் பஸ் போகுதுன்ற மெசேஜை உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் எவ்வளோ சிரமம். ஏன் ஆளுவரே
தனியா இருக்க பயமா இருக்குதா? நான் என்ன கூட வரமா துணைக்கு? டேய் நாயே, உங்க ஆயா ரொம்ப நாளா ஆட்டுக்கார ஆளு மேல படம் பாக்கணும் ஆசைப்பட்டு கேட்டுருது. அத மூல கூண்ணு போடா. இங்க சொரியற வேலை இந்த இடத்துல வச்சுக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதான் பைபாஸ் ரோடு. இதை தாண்டி அங்க போனா தியேட்டர் இருக்கு. போய் கியூலாம் நிக்காத, ஸ்ட்ரைட்டா போய் பால்கனில உட்காந்துரு. நான் தனியா படம் பார்க்க போறேன்னு சொல்றேன். நீயாரு கூடாது. ஏண்டா அப்போ நான் ரெண்டு படம் தான் டான்ஸ் ஆனேன், அப்படி போடு படம் நான் டான்ஸ் ஆடவே இல்ல. அதுக்காக யார் ராஜா வருத்தப்படுறா? இப்ப ஆடிட்டு போ. அப்படி போடு 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 அசுத்தி போடு கண்ணால. சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு.